கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் மெனு. என்ன கான்டெக்ஸ்டில் சொன்னப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன அர்த்தத்தில் நீ சொல்கிற அப்படின்னா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் மெனு அப்படின்னா அர்த்தமுள்ள மெனு அப்படின்னா என்ன, நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துக்கு எதெல்லாம் பொருத்தமான கமெண்ட்ஸோ அதை கொண்டு வர்றது கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் மெனு. அதை நான் எப்படி கொண்டு வரணும், அதுக்கு தான் இந்த மவுஸினுடைய ரைட் கிளிக் யூஸ் ஆகும். இப்போ டெஸ்க்டாப்பில் நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதே எனக்கு தெரியல, மறந்து போச்சு அப்படின்னா, நான் டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் அடித்தேன் அப்படின்னா அந்த டெஸ்க்டாப் ஆப்ரேஷன்ஸ் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதுக்கு சமமான எனக்கு மெனு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஸ்க்ரீன் ரெசல்யூஷன், கேட்ஜெட்ஸ், பர்சனலைஸ், இந்த மாதிரியான மெனு வருது. இதே இந்த அப்ளிகேஷன் கூகுள் க்ரோம்ங்கிறது ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன், இதை ரைட் கிளிக் பண்ணனா அதை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணலாம், அதுக்குண்டான மெனு பாருங்கள், இது ஓப்பன் ஆகுது இல்லைங்களா. அதே மாதிரி ரீசைக்கிள் பின்ல ரைட் கிளிக் பண்ணுறேன், அதுக்கு சம்மந்தமான மெனு. ஸ்டார்ட் மெனுவில் ரைட் கிளிக் பண்ணுறேன், அதுக்கு சம்மந்தமான மெனு. டாஸ்க் பாரில் ரைட் கிளிக் பண்ணேன், டாஸ்க் பாரில் நான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான மெனு இங்கே வருது இல்லையா. ஸோ அப்போது இந்த ரைட் கிளிக்குக்கும் கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் மெனுவுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. ரைட் கிளிக்கினுடைய மிகப்பெரிய உபயோகமே இதுதான். நம்ம எந்த இடத்துல ஹேங் ஆகி நிற்கும்போது ரொம்ப சிம்பிளாக அந்த இடத்துல ரைட் கிளிக் அடிச்சிங்கன்னா அங்கே என்னெல்லாம் பொருத்தமான கமெண்ட்ஸ் இருக்கோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இந்த கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் மெனு மூலமாக நமக்கு கிடைக்கும், நம்ம அந்த ஒர்க்கை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் போன எக்ஸசைஸில் பண்ணி பார்த்தீங்க. டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணால் வேறு மாதிரி மெனு வந்துச்சு, ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணால் வேறு மாதிரி வந்துச்சு, ஸ்டார்ட் கிளிக் பண்ணால் வேறு மாதிரி வந்துச்சு, டாஸ்க் பார் கிளிக் பண்ணால் வேறு மாதிரி வந்துச்சு. இதே ஒரு நோட் பேடுக்குள்ளே போகிறேன், நோட் பேடில் போயிட்டு நான் ஏதாவது டைப் அடிச்சிட்டு இருக்கேன், இந்த இடத்துல நான் என்னெல்லாம் பண்ண முடியும், நான் இந்த இடத்துல ரைட் கிளிக் அடிச்சேனாவே பாருங்கள், பேஸ்ட், செலக்ட் ஆல், இங்கே பாருங்கள் செலக்ட் ஆல் கொடுத்தேன்னா செலக்ட் ஆயிடுச்சு. ரைட் கிளிக் அடிக்கிறேன், காப்பி, இப்போ மறுபடியும் ரைட் கிளிக் அடிக்கிறேன் பாருங்கள், பேஸ்ட், இன்னொரு முறை ரைட் கிளிக் அடிக்கிறேன், பேஸ்ட், இன்னொரு முறை ரைட் கிளிக் அடிக்கிறேன், பேஸ்ட், இப்போ செலக்ட் பண்ணி இதை செலக்ட் பண்ணுறேன், இங்கே பாரு டெலிட் இருக்குது, டெலிட். ஸோ இந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன கமெண்ட்ஸ் தேவையோ அந்த கமெண்ட்ஸை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த ரைட் கிளிக், அதுக்கு பேர் கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் மெனு. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.